சிவதே நிகவாந்த மகாதேசிகாய நமஹா. அடியோங்கள் இப்போ நவமணி மாலையில ஒன்பதாவது பாசுரமான பொருத்தம் பொருந்தலும் வியாக்கியானம் பார்க்கணும். இதுல பாசுரத்துல பிரவேசம் பண்ணலாம். பொருத்தம் பொருந்திலும் போகின்றவற்றுடன் பொய்மதி மேல் இருத்தம் கலித்துறை மேவி மடல் மதம் பேரினியன் திருத்தம் மனத்தினில் சேராயமை தெய்வநாயகா நின் வருத்தம் பொறாவருளால் மண் அடைக்கலம் கொண்டருளே அப்படின்னு பாசுரம் அவதாரம். இந்த பாசுரத்துல எது பொருத்தம் எது பொருந்தும் பொய்மதி எது அப்படின்னு சாதிச்சு இங்க அழகா வியாக்கியானம் பண்றார். என்னை அடைக்கலம் கொண்டருள வேணும் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார். பொருத்தத்துல அதாவது விஷயாந்தரங்களில் பற்றுதல் இருந்ததுன்னா அவைகளை அனுபவித்தல்லது தரிக்க முடியாத தீவிரமான ஆசை. ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டோம், அது அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு ஆசை மேற்கூடுறது அந்த இடத்துல. அப்படி தாம் ஆசைப்பட்டது வஸ்து கிடைக்காத போச்சுன்னா கோபம் உண்டாகும். அப்படி அந்த கோபத்துல விவேகம் இல்லாமல் உண்டாருது. இதுதான் பொருத்தம். என்ன பொருத்தம்னா பகவத் கைங்கரியம் கிடைக்கணும். ஆனா சில காமியார்த்தமான விஷயங்கள்ல நமக்கு மனசு போறது. இது எதனாலேனா பொய்மதியினாலே போறது அப்படின்னு. பொய்மதின்னு சொன்னாக்கா ரெண்டாவது வருட சாட்சியார் பாருங்க, பொய்மதியினால் போறது. இது நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் திருவிருதத்திலே சாதித்த விஷயம் இங்க எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். பொய் ஞானமும் அப்படின்னர். ஞானம் நின்ற ஞானம், பொய் நின்ற ஞானம், பொய்யா இருக்கிற ஞானம், பொருத்தம் இல்லாதது. இந்த தேகத்துக்கு பொருத்தம் இல்லாத இந்த ஞானம் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்த ரெண்டாவது வேலை விருத்தம்னு ஒரு பதம் எடுத்தார். இந்த விருத்தமானது என்னன்னா இதுதான் நம்முடைய ஒழுக்கத்தை சொல்றது. அந்த ஒழுக்கமானது எப்படி இருக்கும்னா பொல்லா ஒழுக்கும். அதாவது பொருத்தம் பொருந்திலும் ரெண்டும் பொருந்தல. பொய் நின்ற ஞானமாவும் இருக்கு, பொல்லா ஒழுக்காவும் இருக்கு. சம்யுகாது ஸ்மிருதி விப்ரமஹா என்ன கீதாச்சாரியன் சாதிச்சார் கீதையில. எப்படி இருக்குன்னா கிருத்யா கிருத்ய விவேகம் இல்லாமையினால் இதுவரையில் நம்மளாலே அனுஷ்டிக்கப்பட்டு வந்த கர்மயோகாதிகள் நினைவே மறந்துவிடும்படி அப்படின்னு சாய்கிறீங்க. ஏதாவது அகிருத்தியங்களின் அனுஷ்டானம் இங்கே சாய்க்கிறார். அத மாதிரி இந்த பொய்னின் பொருத்தம் பொருந்திலும் புகுந்தவற்றுடன் பொய்வதி மேல் இந்த ஆழ்வா சாதிச்ச மாதிரி பொய்கின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா கலித்துறை ஆச்சு, மேவு மடல் மதம் பேரினியன் சொன்னார். அடல் மதம் பேரினியன் புத்தி நாசாத்து பிரணசியதி. அதாவது இந்த ஆத்மஸ்வரூபம் ஞானம் இல்லாமையினால் திரும்பவும் இது சம்சாரத்தை அடைந்து இந்த புருஷார்த்தத்தை அடையக்கூடிய யோகிதையை இல்லாதவனாகிறான் என்று அர்த்தம் இங்க. அடல் மதம் பேரினியன் அதாவது அழுக்குடம்பு அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்நீர்மை இந்நின்ற நீர்மை இனி யாமுறாமை அப்படின்னு திருவிருத்தத்துல முதல் பாசுரத்துல காய்க்கான. அழல் மதம் 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 பிடிச்ச மனசு. இப்படி இந்த இது என்னன்னா புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லிட்டு திருப்போ திருப்பவும் பிறந்து இந்த சம்சார திசை அடைந்து கர்மாவிலே உழன்று கொண்டிருக்கே புருஷார்த்தம் எது என்று தெரியாமல்
திரும்பவும் திரும்பவும் கர்மாவில இருக்கிறதுக்கு அதுதான் அடல் மதம், பேர் இனியன். அததான் சுவாமி நம்மாழ்வார் பாசுரத்துக்கு அழுக்குடம்பு இத்தியாதின்னு சாய்க்கிறார். அழுக்குடம்புனா என்ன அர்த்தம்னா, இந்த ஞான பிரகாசம் இருக்கே, நம்முடைய ஞான பிரகாசத்தை மறைக்கக்கூடிய தேகத்தை உடையவனாக பிறக்கிறது தான் இந்த அழுக்குடம்பு. அடுத்து திருத்தம்னு ஒரு பதம் போட்ட, மனசுலே சுத்தி உண்டாகாமலும் அதனால் இனி திருத்தம் ஒரு காலம் நமக்கு சம்பவிக்கிறதுக்கு ஒரு ஹேதும் இல்லை அப்படின்னு சொல்ற. என்னன்னா கொஞ்சம் கூட ஞானம் இல்லை, மனசு அசுத்தியாவே இருக்கு. இதுல விசேஷம் என்னன்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிற அந்த இடத்துல அகிஞ்சனர்கள், நம்ம எல்லாம் அகிஞ்சனாள், நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, பெருமாளுக்கு எதிர்க்க நம்மளால எதையும் நம்மால் சாதிக்க வல்லோம், அதுதான் அகிஞ்சனர்கள். சுவாமி தேசிகன் தன்னை எப்படி சொல்லுகிறார்னா, தாம் இப்படியாகிற பொருத்தம் பொருந்திலும் போகின்றவற்றுடன் பொய்மதி மேல் விருத்தம் கலித்துறை மேவு மடல் மதம் பேரினியன் அப்படின்னு சொல்லி, இந்த பொய்வதியாயிருக்கிற இந்த ஞானம், பொருத்தமில்லா இருக்க இந்த உடம்பு, மேவு மடல் மதம் அதாவது என்னுடைய உடம்பானது எப்படின்னா பிரகாசத்தை மறைக்கக்கூடிய தேகமாயிருக்கு, அப்படிப்பட்ட திருமேனி உடைய அடியேன் அகிஞ்சனர்களுள் சார்வபௌமன் சொல்ற. அதாவது ஒண்ணுமே தெரியாத கோட்டி இருக்கே அதுக்கு நாதான் தலைவன், அதுக்கு நாதான் ராஜா அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொல்லும் போது ஆகிஞ்சன்யம்னு சொல்றப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம அடைக்கல பத்துல பார்த்திருக்கோம். ஆகிஞ்சன்யம்னா எனக்கு ஒண்ணும் தெரியலேன்னு அர்த்தம், அதுதான் சரணாகதிக்கு முதல் படி. என்னன்னா இந்த ஆக்கிஞ்சனர்கள் இருக்காளே இவாதான் பிரபத்திக்கு பூர்ணமான அதிகாரி, இவர்களே பிரபத்திக்கு பூர்ணமான அதிகாரி, அதனாலே நான் அப்படி இருக்கேன், எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் ஹே தேவநாதா அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த பிராசத்துல பிரார்த்திக்கிறார். வருத்தம் பொறாவருடால் மண் அடைக்கலம் கொண்டருளே அப்படின்னு பாசுறோம். இந்த பிரபத்திக்கு பூர்ண அதிகாரியான அடியேன் ஹே தேவநாதா, நின் வருத்தம் அதாவது உன்னுடைய ஆசிரணியத்துக்கு உறுப்பான அந்த காருண்யம் இருக்கே அந்த குணபூர்த்தி இங்க சாய்க்கிறார். எப்படின்னா இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து நாமளும் துக்கப்படுறது, அயலாருடைய துக்கத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று என்கிற ஒரு இச்சை இருக்கே அதுதான் காருண்யம்னு சொல்றா. பரதுக்ககா துக்கித்வம் அப்படி சொல்றா இல்லையா, அதாவது அயலாருடைய துக்கத்தை கண்டு தானும் துக்கிப்பது அதுதான் தயை அப்படின்னு சொல்றா. ஆனா அது இங்க உச்சிதம் அல்ல அப்படின்னு சுதப்பிரகாசிகார் சாச்சிருக்க. இது எப்படின்னா இவன் எப்படியும் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து நிக்க மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்ன நம்மாழ்வார் சாதிக்கிற, உயிரளிப்பான் என்னென்ற யோனு இவாய் பிறந்தாய் இமையோரு தலைவா அப்படின்னு, என்னென்ற யோனியுமா எத்தனையோ எத்தனையோ கோட்டி பிறப்பு பிறந்திருக்கான் இவன், இவன் 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 வந்து யாருன்னு கேட்ட இமையோர் தலைவன், இப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியலே அகிஞ்சனர்கள் அடியேன் சாரபௌமன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு முதலே இமயோ தலைவனாய் இருந்து பல பிறப்பு பிறந்து விபவாதாரத்தை இங்கு சொன்ன போதிலும் இந்த தெய்வநாயகனுடைய அர்ச்சாவதாரம் இருக்கு, இது எப்படின்னா கைமிதிக நியாயத்தாலே சித்திக்கும்னு சாதிச்சார். கைமிதிக நியாயம்னா எவ்வளோ நடந்து போச்சு சுவாமி இதுவும் நடக்கும், எத்தையோ ரிஷிகளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணி பிரக்லாத கோகுல கஜேந்த பரீட்சிதாத்யாகான்னு இதே சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாசர் எடுத்தார். அப்பேற்பட்டவாளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான், எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டான், அதுக்கு பெயர் தான் கைமிதிக நியாயம்.
எவ்வளவோ நடந்து போச்சு, இதுவும் நடக்கும். அப்படி அவனுடைய அர்ச்சாபிகிரகம் கேட்டதை கொடுக்கும். அதனாலே இங்கு கைமதிகன் நியாய சித்தத்தாலே திருவுள்ளம் கொண்டு இந்த சுவாமி தேசிகன் அடியவர்க்க மையன் தீரத்திலே அனுசந்திக்கிறார். ஏன்னா இவ இமையோர தலைவர்னு சொன்ன தெய்வத்தின் தெய்வங்களுள் நாயகன், தெய்வநாயகன் அப்படின்னு ஆச்சாரியருடைய அபிப்பிராயம் அங்க இருக்கு. என்ன தெய்வநாயகன் என்ன பரத்துவம் தெரியறது. இங்கே பதப்பிரயோகத்தை வருத்தம் பொறாவருளால்னா இவனுடைய ஆசிரணியத்துக்கு அவனை ஆசிரியிப்பதற்கு ஒரு உறுப்பு. தம்முடைய துக்கத்தை அவன் பொறுக்க மாட்டான். அதனால சௌலபியசீலனாய் இந்த ஜீவனை அவன் ரட்சிக்க வேண்டும் என்று ரக்ஷகத்துவத்துக்கு ஒரு உறுப்பாக சுவாதந்திரிய காருண்யம் இருக்கே அது இங்கே நிரூபணமாறுது. அது எப்படின்னா மன் அடைக்கலம் கொண்டருளே, என்னை வந்து நீ அடைக்கலம் கொள்ள வேணும்னு பிரார்த்தனை. இங்க இது பெரியாழ்வார் பாசுரத்தை ஒரு விஷயம் இங்க எடுக்கிறா. பின் எத்திசைக்கென்றும் பிணையொடுக்கிலும் போகவட்டாரே நெச்சஜேயம் கதஞ்சனான் சொல்லபடி இவனை காட்டி தராதபடி லட்ச வஸ்துவாக அங்கீகரித்திருள வேணும் என்று பிரார்த்திக்கிறான். இதனாலே இவனுடைய சரண்ய சுவாவ விசேஷங்களும் அவனுடைய கிருத்தியங்கள் இந்த ரக்ஷணத்துக்கு ரொம்ப பிரதான காரணமாக இந்த காருண்யத்தினுடைய எம்பெருமானுடைய காருண்யத்தினுடைய பிரபாவமும் இங்கே பெரியவா நமக்கு வியாக்கியானமா கொடுக்கிறா. ஏனாது பொருத்தம் பொருந்திலும் போகும் தவற்றுடன் பொய்மதிமேல் எல்லாம் போய் ஒன்னும் பொருந்தல. விருத்தம் கலித்துறை மேவும் அடல் மதம் வேரினியன், மதம் பிடிச்சிருக்கு மனது, மதம் வேரினியன், வேற ஒண்ணும் இங்க இல்லையே நமக்கு. பொய் ஞானமாயிருக்கு, பொய் நின்ற ஞானமாயிருக்கு, பொல்ல அடுக்குடம்பாயிருக்கு. ஆனா இது எல்லாமே எதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் சொன்னாக்கா ஆக்கின் சன்யம் நிறைந்திருக்கு, அதனாலே ஆக்கின் சன்னர்களுள் சார்வபௌமன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனாலே எனக்கு சரணாகதிக்கு ஃபர்ஸ்ட் படி நான் ஃபுல்லி குவாலிஃபைடு தேவநாதா, தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனே என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் மண் அடைக்கலம் கொண்டருளே அப்படின்னு இந்த பாசுரத்திலே இந்த ஒன்பதாவது பாசுரமான பொருத்தம் பொருந்தத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிறார். அடுத்த பாசுரத்தினுடைய உத்தர பாசுரமான அந்தமில் சீரையந்தை நகரமந்தநாதன் அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்தை நம்ம நாளைக்கு செவிக்கலாம். அடியேன் கவிதான் கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.